Thanks, doctor. Yeah, you go ahead. Sir, madam is stable. Bullet remove paniyaache and she is safe. Thank God. Ana oru mukkiyamaana vishayam. Suttam avangala kollala kaapathirukan. What? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க டாக்டர். மினிஸ்டருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்ததால் போன வருஷம் அவங்களுக்கு பேஸ் மேக்கர் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு பர்டிகுலர் பேண்ட்வீத்தில் டாக்டர்ஸ் அதை ரிமோட் மானிட்டரிங் பண்ணுற வசதி இருக்குது. ரெண்டாவது பேஸ் மேக்கர் ஃபிக்ஸ் பண்ணும்போது தான் அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணோம். நார்மலாக இதய துடிப்பு 70 100 இருக்கும். ஆனால் சுட்ட போது மினிஸ்டருக்கு இதய துடிப்பு 200 மேலே போயிருக்கு. யாரோ பேஸ் மேக்கரை ஹேக் பண்ணியிருக்காங்க. இஸ் இட் பாசிபிள் பேஸ் மேக்கரை ஹேக் பண்ண முடியுமா சார்? 2010 அமெரிக்கன் வைஸ் பிரசிடென்ட்க்கு இருந்த ஆபத்துல அவரோட பேஸ் மேக்கர்ல இருந்த வயர்லெஸ் கண்ட்ரோலை ஆஃப் பண்ண வச்சாங்க. சோ இட்ஸ் வெரி மச் பாசிபிள். நமக்கு எல்லாம் தெரியாத ஒரு விஷயத்தை அந்த மினிஸ்டர் சுட்டவன் தெரிஞ்சு வச்சிருக்கான். துல்லியமா எய்ம் பண்ணி கரெக்ட்டா பேஸ் மேக்கர் அடிச்சிருக்கான். இந்த விஷயத்துல நீ நிறைய ஹெல்ப் பண்ணேன்னு இவர் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். I'm sorry, but I need explanations. எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி வேணும். ஒரு கிளாஸ் தண்ணி வேணும். மினிஸ்டருக்கு நீங்க போட்ட முதல் ரூட்டு ரொம்ப பாதுகாப்பானது. அட்டாக் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா அதுலேருந்து அவங்கள வெளியே வர வைக்கிறதுக்காக தான் எங்கள் தமிழ் கம்யூனிட்டியில் கேஸ் பிளாஸ்ட் பண்ணியிருக்கான். நான் எடுத்தது மிகப்பெரிய ரிஸ்க்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல. ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு நான் சுட்டுட்டேன். அதை விட முக்கியம், இதெல்லாம் பண்ணவனை பிடிக்கிறதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ஒரு வழி இருக்கு. சொல்லு. ஒரு டீ. சொன்ன மாதிரி அந்த எக்யூப்மெண்ட் ரேஞ்ச் 100 தான். ஸோ அதை ஆப்ரேட் பண்ணுவேன். மினிஸ்டர் நின்று இடத்துலேருந்து 100 தான் இருக்கணும். அதுவும் அவனோட ப்ரைவேட் ஸ்பேஸாக தான் இருக்கணும். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பின்னாடி இருக்கிற கிராண்ட் ஹோட்டல் அந்த ஏரியாவில் செட் ஆகுது. 11th ஃப்ளோர் வரைக்கும் எலக்ட்ரிக் வயர்ஸ் இருக்குது. 12th ஃப்ளோரில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அவங்க லே அவுட் வச்சு பார்க்கும்போது ரைட் விங்கில் இருக்கிற கடைசி 3 ரூமில் ஒன்றா இருக்கணும். இப்போ போனால் நேரில் பிடிச்சிடலாம். என்ன ஜோக் அடிக்கிறியா? செஞ்ச உன்ன அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறியா? என்னடா திடீர்னு சிக்னல் கட் ஆயிடுச்சுன்னு மூளையை கசக்கிட்டு உட்காந்துருப்பான். சந்தேகம் வரக்கூடாதுன்ட்டு உடனே காலி பண்ண மாட்டான். டூரிஸ்ட் மாதிரி இருந்துட்டு நாளைக்கு தான் செக் அவுட் பண்ணுவான். நான் வந்து அதான் பண்ணியிருப்பேன் குரு. ஸோ டேக் யுவர் டீம் அண்ட் கோ. எஸ் சார். மூவ் மூவ் கீப் மூவிங். அஞ்சு பேர் மேலே வந்துட்டுருக்காங்க. மினிஸ்டரோட செக்யூரிட்டி டீம். ஓட முடியாது, ஓடவும் மாட்டேன். எவ்வளோ பெரிய மிஷின் ஃபெயில் ஆயிருக்கு. என் வாழ்க்கையில் முதல் முறையாக நான் செஞ்ச விஷயத்த போலீஸ் கண்டுபிடிச்சிருக்கானுங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற போலீஸ்காரனை நான் நேரில் சந்திக்கணும். பிளான் பி இனிஷியேட் பண்ணேன். 1201 clear. 1202 clear.